ஹெட்லைன்ஸ் டிவியின் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நவக்கிரகங்களில் நாம் காண இருப்பது ராகு. ராகுவின் அம்சம் என்ன, என்னென்ன பலன்களை ராகு தருவார், எதிர் மாதிரியான உயரத்திற்கு ஒருவனை ராகு கொண்டு செல்வார் என்பதை நாம் காண இருக்கிறோம். இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்டை பதிவிடுங்கள். ராகு பகவானினுடைய குணாதிசயங்கள், பரிகாரஸ்தலங்களை பார்ப்போம். அரசாங்கத்தில் பதவி, புகழ் இவற்றை பெறுவதற்கும் அதிகார ஆற்றலை அடைவதற்கும் உதவி புரிபவர் ராகு. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, பாதி உடல் கொண்டவன், பெரும் வீரன், சந்திர சூரியர்களை பிடிப்பவன், அசுர ஸ்திரீயின் கர்ப்பத்தில் உதித்தவன். அந்த ராகுவை வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, என்னென்ன பொருட்களில் ராகு காரதத்துவம் செய்வான் என்பதை பார்ப்போம். உலகியல் விஷயங்களை அறிவை தருபவன் ராகு. உள்ளத்தில் தெளிவை தருவான், அங்குமிங்கும் சுற்ற வைப்பான், அனைத்துலகிலும் பயணம் செய்ய வைப்பான் ராகு. சில பேர் சொல்லுவாங்கள்ல, சார் அவர் ஃப்ளைட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ராகு நல்ல நிலையில் இருப்பார். ஒருவரது ஜாதகத்தில் ராகு பலம் இரண்டுமே ஏற்பட்டிருக்குமானால், அதாவது ராகு பலம் ஏற்பட்டிருக்கும்னா, அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு ராகு உயர்வை தந்தாலும் அந்த உயர்வுக்கு ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், கள்ள வழியில் நடத்தல் ஆகியவை அடிப்படை காரணங்களாக அமையும். பலம் பெற்ற ராகு ஒரு ஆண் மகனுக்கு பெண்கள் மூலம் சுகத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பான். சூதாட்ட மன்னர்களை தோற்றுவிப்பவன் ராகு. ஸ்பெகுலேஷன் துறை மூலம் ஒருவனை கோடீஸ்வரனாக்கும் வழியை கொடுப்பவன் ராகு. அவனது திசை பள்ளி பருவத்தில் வராமல் இருப்பது உத்தமம். சனி பகவானுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை ராகுவுக்கும் பெரும்பாலும் பொருந்தும். சனியும் கருப்பு, ராகுவும் கருப்பு. சனியும் ஒரு பாபக்கிரகம், ராகுவும் ஒரு பாபக்கிரகம். சுப பலம் பெற்ற சனி ஒருவருக்கு எந்த அளவுக்கு உயர்வை தருவானோ அந்த அளவுக்கு உயர்வை தருவான் ராகு. ஆண் பெண் இனப்பிரிவில் அழியாவான் ராகு. தாமச குணத்தோன், தென்மேற்கு திசை குறியோன். பஞ்சபூதங்களில் வானம் இவன். நீச பாஷைகளுக்கு உரியோன். குரூர சுபாவமுள்ள இவனுக்கு புளிப்பு சுவை மிகவும் பிடிக்கும் ராகுக்கு. ராகுவோட ரத்தனம் வந்து கோமேதகம். அதை யாரெல்லாம் அணிகிறார்களோ அவர்களுக்கு நலம் புரிவான். உலோகங்களில் கருங்கல் இவன். விருச்சகம் உச்ச வீடு, ரிஷபம் நீச வீடு. கன்னி இவனுக்கு சொந்த வீடு. இந்துக்கள் அல்லாதோர் இனத்திற்குரிய ராகு இன்றைய உலகில் வெளிநாட்டு கலப்புக்கு வித்தாவான். தந்தை வழி பாட்டனாருக்கும் காரகம் இவன். தடிப்பான பேச்சை பேச வைப்போன், மிலேச்ச சகவாசம் கொள்ள வைப்போன். சர்பங்கள் விதவைகள் இவர்களை பிரதிபலிப்பான். புதன் சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் இவனுக்கு நண்பர்கள். குரு சூரியன் சந்திரன் மூவரும் பகைவர்கள் ராகுவுக்கு. வர்த்தகம் சுபம் இரண்டினாலும் உபாதை தரக்கூடிய இவன் உடலில் எழும்பாவான். பார்க்கடலை கடைந்து அமுதெடுத்து அதை அமரர்களுக்கு படைத்த போது அசுரனாகிய இவன் தேவனாக உருவெடுத்து கொண்டு கதிரோனுக்கும் மதியவனுக்கும் இடையில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமுதுண்ண ஆரம்பித்தான்.
ராகுவுடைய வரலாறை சொல்லிட்டுருக்கேன். அமுதத்தை பரிமாறியவர் மோகினி வடிவில் இருந்த திருமால். கதிரோனும் மதியவனும் மோகினியிடம் ராகுவை காட்டி கொடுத்தார்கள். உடனே மோகினி திருமால் அவன் தலையை சக்கரம் கொண்டு சீவிவிட்டார். அதனால் தலைவேறு உடல் வேறாகி தரையில் விழுந்தான் ராகு. தலையோடு ஒட்டி இரு கைகள் மட்டும் இருந்தன. அமுதுண்டதால் சாகாத நிலை பெற்ற பாம்பின் உடல் பெற்று விஷ்ணுவை குறித்து தவம் செய்து கிரக பதவி அடைந்தான் என்பது வரலாறு. சாகா நிலை பெற்ற ராகு, இவனை சாயா கிரகம் என்பர். இது புராண கதை. தீக்ஷிதர் சம்ராயகம் சதாராகிம் என்று தொடங்கி பாடும் கீர்த்தனையில் வியாதியை தீர்ப்பவன், விஷஜந்துகளினால் ஏற்படும் அச்சத்தை போக்குபவன் ராகு என்று குறிப்பிடுகிறார். அருள் பொழியும் ஒரே விழி நோக்குடையவன் என்கிறார். அந்தஸ்து இவற்றை அடையவும் பொருள் வளத்தில் செழிப்படையவும் அருள் பாலிக்கும் ஆற்றல் படைத்த ராகுவை வணங்குங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த ராகு பகவானினுடைய ஸ்தலம்னு பார்த்தோம்னா கும்பகோணத்தில் அருகாமையில் இருக்கிற திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். அங்கே பிரீத்தி செய்து கொள்வதும் நாகநாதரை தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய உத்தமம். பாலாபிஷேகம் பண்ணுவாங்க திருநாகேஸ்வரத்தில். திருநாகேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் ஸ்ரீகாளஹஸ்தி சென்று அங்கே பிரீத்தி பண்ணிக்கிறதும் மிகப்பெரிய உத்தமம். வணக்கம்.